அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிராமத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வயசு பிள்ளைகள், திருமண வயசு வர்ற பிள்ளைகள்லாம் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூக்கம் வராமல் மெடிஞ்சிட்டே போனால் வீட்டில் என்னமோ ஏதோ நினைப்பாங்க. அது ஒரு சிலர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, திருமண வயசு ஆயிடுச்சுல அதனால் ஒரு ஏக்கம் அப்படின்றதுனால இந்த சோர்வு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் திருமணம் ஆன பிறகு கணவனை பிரிந்து ஒரு இராணுவத்தில் பணிபுரியவராக இருந்தாலும் சரி, அயலகத்தில் பணிபுரியவராக இருந்தாலும் சரி, இல்லை வெளி ஊர்களில் பணிபுரியவராக இருந்தாலும் சரி, ஒரு வித உடல் மெலிவு சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு கூட அக்கம் பக்கம்லாம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு வேறு பக்கத்தில் இல்லைல்ல அதனால் ரொம்ப சோர்வாக இருக்காப்புல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சோர்வு, இந்த ஒரு உடல் மெலியும் தன்மை இதெல்லாம் நாம் வந்து ஒரு அது இல்லை உடல் சோகை நோய் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் நாம் வந்து ஒரு பிரிவின் ஆற்றாமையை சொல்லுவோம். இந்த ஒரு பிரிவின் ஆற்றாமை என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, அது சங்க காலத்திலிருந்து இருக்குது என்பதற்கான சான்றுகள் அதனுடைய சொல்லாட்சிகளை நாம் பார்க்கலாம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது களவு காலத்தில் இருந்தாலும் சரி, கற்பு காலத்தில் இருந்தாலும் சரி, களவு காலத்தில் தன்னை சந்திக்க வரும் தலைவனுக்கு பல்வேறு இடையூறுகள் வர்றப்ப அவன் வருவதற்கான காலதாமதம் இல்லை சந்திக்க முடியாமல் போனால், நீண்ட நாட்கள் சந்திக்காமல் இருந்தால் அப்போ அந்த தலைவிக்கு ஏற்படும் ஒருவித பிரிவின் துயரம், அதனால் உடலளவில் ஏற்படும் மாற்றத்திற்கு பசலை என்று சொல்வார்கள். அதே மாதிரி கற்பு காலத்தில் வந்து தலைவன் வந்து பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து போகிறான், அந்த அப்போ அவ வந்து தனிமையில் இருக்கிறாள். அது கார்கால தனிமை என்றால் இன்னும் அந்த தலைவிக்கு அதிகப்படியான துன்பத்தை வரவழைக்க, குளிர்காலத்தில் வந்து துன்பத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பிரிவு துயரமாக நாம் நிறைய அகப்பாடல்களில் பார்க்கிறோம். அப்படி களவு காலத்தில் இருந்தாலும் சரி, கற்பு காலத்தில் இருந்தாலும் சரி, இந்த தலைவனுடைய பிரிவு துயரத்தை தாங்க முடியாமல் அந்த துயரத்தின் வெளிப்பாடாக, வருத்தத்தின் வெளிப்பாடாக உடல் சோர்வு, உடல் மெலிவு இதெல்லாம் ஏற்படும். அதற்கு பேர் தான் பசலை என்று சொல்கிறார்கள். இந்த பசலைக்கு சுணங்கு, தேமல் என்று வேறு சொற்களும் உண்டு. மேனி அழகில் தேமல் படர்வதுண்டாம், அதற்கு அழகு தேமல் என்று தேவனை மொழிநாயர் தேவனைய பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கி நம்மளுக்கு தேமல் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பார்க்குறோம், உடம்பெல்லாம் தேமலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு குருதி சோகை, இரத்த சோகை, அதனுடைய நோயினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கி தேமலை பார்க்குறோம். ஆனால் அன்றைய காலத்தில் பசலையும் தேமலும் வந்து ஒரு பிரிவு கால துயரத்தை காட்டுகிறது. இது திருக்குறளில் 10 குறட்பாக்களில் 1181 இருந்து 1190 வரை பசப்புறு பருவரல் அப்படின்ற ஒரு அதிகாரமே இந்த பசலை நோய் பற்றி இன்பத்து பாலில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி அதில் பசலை நோயை பற்றிய பருவரல் என்றால் வருத்தம், தலைவனை பிரிந்த தலைவிக்கு ஏற்படும் வருத்தத்தை தான் பதிவு செய்திருக்கிறது. அப்போ வந்து உடல் மெலிவு ஏற்படும், வளையல் எல்லாம் முன்கை வளையல் எல்லாம் கலண்டு விழுமாம். இதுவெல்லாம் ஒரு பிரிவினுடைய துயரின் வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். இந்த பசலை, சுணங்கு, தேமல் இது வந்து ஒரு பொன் நிறமான ஒரு மஞ்சள், பசு மஞ்சள் நிறத்தை உடையதாக இருக்கும். அதனால தான் இலக்கியங்களில் பொன்னிற பசலை, பொன்னேர் பசலை அப்படின்ற சொற்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ தலைவனுடைய பிரிவின் காரணமாக ஏற்படும் பசலையை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்ப, முயங்காத்தால் பாயும் பசலை. தலைவனும் தலைவியும் முயங்கவில்லை என்றால், சேரவில்லை என்றால் அந்த பசலையானது உடம்பில் படரும் அப்படின்னு, முயங்காத்தால் பாயும் பசலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு சங்க இலக்கியங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்ப, எப்படி ஊரின் கேணி ஊன் துறை தொக்க, துறைதோறும் தொக்க அப்படின்ற மாதிரி ஊருன் கேணி ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊரில் இருக்கும் குடித்தண்ணீருக்காக எடுக்கப்படும் ஒரு கிணறை ஊருன் கேணி ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரின் கேணியில் பசலை படர்ந்திருக்கிறது, அதை வந்து தண்ணீர் எடுக்க பயன்படுத்துகிறப்ப அந்த பசலை வந்து நீங்குகிறது, மீண்டும் வந்து தண்ணீர் எடுத்துட்டு போன பிறகு திரும்பி அந்த பசலை அதில் படர்ந்திருக்கிறது. அதுபோல தலைவன் தொடத்தொட இந்த பசலை நோயானது நீங்குகிறது அப்படின்னு, தலைவனுடைய பிரிவு துயரத்தை தாங்க முடியாத வருத்தத்தை பசலை நோய் என்று சொல்கிறார்கள். அதுதான் ஊருன் கேணி உன் துறை தொக்க, பாசியற்றே பசலை காதலர் தொடுகுழி தொடுகுழி நீங்கி விடுகுழி விடுகுழி பறத்தலானே அப்படின்னு குறுந்தொகை சொல்கிறார்.
இதுவே கழித்தொகையில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, தலைவன் தொட தொட அந்த பசலையானது நீங்குகிறது என்பதற்கு அகப்பாடல்களில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அதுலேயும் அப்படிதான், விடுவுளி விடுவுளி சென்றாங்க அவர், தொடுவுளி தொடுவுளி நீங்கினால் நீங்கின்றால் பசலை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அது மாதிரி இன்னும் அகப்பாடல்களில் பார்த்தோமானால், அந்த கன்றும் உண்ணாது களத்தினும் படாது. எப்படின்னா, பசுவினுடைய பாலானது கன்றுக்குட்டிக்கும் பயன்படாமல் களத்திலும் களத்திலும் சேராமல் நிலத்தில் வீணாக போவது போல, தலைவனுடைய இளமையும் இந்த அவளுடைய அழகும் எப்படி தலைவனுக்கு அவளுக்கும் பயன்படாமல் தலைவனுக்கும் பயன்படாமல் இந்த பசலை நோய் வந்து படர்ந்து விட்டதே என்று தலைவி வருத்தப்படுவதாக இருக்கும். கன்றும் உண்ணாது களத்தினும் படாது. அதுபோல நல்லான் தீம்பால் நிலத்து உக்கா அங்கு எனக்கும் ஆகாது என் ஐயுக்கும் உதவாது. என்னை என்றால் என் தலைவனுக்கும் உதவாது. பசலை உனியர் வேண்டும் திதலை அல்குல் மா கவின் மாமை கவினே அப்படின்னு குறுந்தொகை பாடல் இருக்கு. இப்படி பசலையானது தலைவனை விட்டு பிரிந்த தலைவிக்கு ஏற்படும் பிரிவு துயரத்தால் ஏற்படும் ஒரு நோயாக நாம் பசலையை பார்க்கிறோம். அதுதான் எனது பசலை பாய்ந்த மேனி அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பெல்லாம் பசலை படர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பசலை பாய்ந்த முதல் நெற்றியில் பசலை படருமாம். இப்படியாக இந்த பசலை வந்து அது மாதிரி மென் முளை மேலே ஊர்ந்த பசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் செம் சுணங்கின் மென் முளையாய் சேர் பசலை அப்படின்னு பசலை பற்றிய சொல்லாடல்களை நாம் பார்க்கிறோம். எப்படி முயங்கினால் பசலை நீங்கும், முயங்காவிட்டால் அந்த பசலை படரும் தலைவியினுடைய உடலில் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த பசலை என்பது எங்கெங்கெல்லாம் ஒரு மேனியில் இருக்கும், முதல்ல நெற்றியில் இருக்கும், அவளுடைய பிரிவு துயரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பசலை இருக்கிறது. ஊராருக்கு காட்டும் விதமாக இந்த பசலை ஒரு அடையாளமாக ஒரு அறிகுறியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் சங்க இலக்கியங்களிலும் சரி, அதற்கு பிறகு வந்த 15 கீழ்கணக்கு நூல்களிலும் இந்த பசலை என்ற ஒரு சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம். பிரிவு துயரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். இந்த பசலை என்ற ஒரு சொல்லை இன்றைய காலகட்டத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்றதை நெல்லை வட்டாரத்தில் இன்றும் திருமணத்திற்கு முன்பு வரும் காய்ச்சலுக்கு, திருமணத்திற்கு முன்பு பெண்களுக்கு வரும் காய்ச்சலுக்கு பசலை காய்ச்சல் என்று சொல்வார்களாம். இப்படி பசலை என்பது இந்த நோயானது சங்க காலம் முதல் இன்று வரை பெண்களுக்கான நோயாகத்தான் இருக்கிறதே தவிர எங்கேயுமே தலைவியை பிரிந்த தலைவனுக்கு ஏற்படும் ஒரு நோயாக சுட்டப்படவில்லை. அப்போ இது ஒரு எப்படி ஒரு வினோதமான ஒரு காட்சியாக இருக்கிறது என்பதை தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிதான் தலைவி பிரிவு என்பது தலைவனுக்கும் உண்டு தலைவிக்கும் உண்டு அந்த வருத்தம். ஆனாலும் அது தலைவியினுடைய மேனியில் வரும் அந்த ஒரு பசலை தேமை சுணங்கு இதுதான் வந்து தலைவியினுடைய காதல் துயரத்தை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக திகழ்கிறது. அதனால் எந்த தலைவனுக்கும் பசலை படர்ந்ததாகவோ இல்லை வந்து உடல் மெலிந்ததாகவோ இல்லை அதனுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக வேறு அடையாளம் எதுவுமே நாம் வந்து பார்த்ததாக தெரியவில்லை. அதனால் பெண்களுக்கு ஏற்படும் நோயாக இந்த பசலை நோயை பார்க்கிறோம். அது வந்து அது ஊரணியோடும் இல்லை அது வந்து எப்படி தலைவன் தொடத்தொட பசலை நீங்கும் என்பதை சொல்வதையும், வள்ளுவர் வந்து பசவரல் பருவரல் பசப்புறு பருவரல் ஆனால் பருவரல் என்ற வருத்தத்தை சொல்வதாகவும் பல்வேறு விதமாக இந்த பசலை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதன்படி இன்றைய பதிவு பசலை. நன்றி.